தாடி பெருகி போச்சு. சந்தோஷமா இருக்கும். நீ நிஜமாவே லலிதா தானே? லலிதா தான். நீ வாழ்க. வம்பரி கோதண்டா, இத வச்சுக்க. கட்டிக்கவா? உனக்கு எது வேணுமோ அதை நினைச்சுக்கிட்டு பம்பரின்னு சொல்லி உடனே வந்துடும். அப்படியா? பாக் பகம்பரி, முதல்ல என் லலிதாவுக்காக பாய்ச்ச கொண்டு வா. பாயசம் லலிதா, நீ பல்ல குடுக்கறதாவது அது பாயசமா இருக்காவது? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ, எனக்கு மாலை சுட்டுவியா? நானே பிசாசா உனக்கு மாலை போடுறதுக்கு? இந்த தடவை மட்டும் நான் உன விட மாட்டேன். ஐயா, அம்மா! இது எங்க ஐயா, இது எங்க அம்மா, இதுங்க தங்கச்சிங்க, இதுங்க தம்பிங்க. ஐயோ ஐயோ, எல்லா விளக்கணங்களும் ஒரே இடத்துல இருக்கு. இது யாரு கழுத்து போதும்? ஐயோ, இவனுக்கு அண்ணனா? பார்த்தாலே பேசிக்கிறோம். என் பெரிய பொண்ணு கண்ணாலாம் எப்ப வச்சுக்கலாம்? மாமா, இப்போ பொண்ணு வேஷம் வந்துட்டு நிக்குது. அந்த லலிதா தேவிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப வாக்கு தவறி உன் பொண்ணுக்கு மாலை சுட்டி நாலஞ்சு பெத்துக்கிட்டு சுகமா இருக்கும் போது அந்த லலிதா வம்புக்கு வந்து உன் பொண்ணு நானும் சுகமா இருக்க முடியுமா? என்ன சொல்ற? ஆமா, அந்த பொண்ணு இருக்கவே கூடாது. அதுக்குதான் உடனே போய் பேச்ச மாத்தி புருஷனும் இல்ல பொண்டாட்டி நீ இல்லன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நீ போன வரமாட்ட பிரியா? கண்டிப்பா வருவே. மாப்பிளே, என் பொண்டாட்டி சொல்ல நான் தட்ட மாட்டேன், போயிட்டு வா. போ, கண்டுபிடிச்சா இந்த சிங்கமத்தோட கூட்டிட்டு போனா அசிங்கமாயிடும் இல்ல? லட்சணமா உங்க பொம்மையா செஞ்சு ஒரு பொட்டியில வச்சு என்கிட்ட கொடுத்துரு, நான் எடுத்துட்டு போறேன். மறுபடியும் எப்ப திரும்பி வருவேன்? அந்த பொட்டியை என் கையில கொடுத்துட்டு நீங்கெல்லாம் அந்த மரத்தை சுத்திக்கிட்டே இருங்க. நீங்க களைச்சு போறதுக்கு முன்ன கண்டிப்பா வந்துருவேன். ஏ, என்ன இருந்தாலும் நரம் இல்லையா? பேசியே கொண்டுடுவீங்க. பண்டாட்டிய பத்திரமா எடுத்துக்கிட்டு போய் பத்திரமா திரும்பி கொண்டு வா. நீங்கள் ரசிக சக்கரவர்த்தியா? சக்கரவர்த்தி என்ன? உன் போன்ற ரம்பைக்கு நான் இந்திரன், உன் போன்ற ரதிக்கு நான் மன்மதன். மன்மதன் அப்படியா? காக்க வைப்பதேன் பாருங்கள். ஏய் சந்தர்ப்பம், கட்சியில ஏற போறாண்டா? ஏறட்டுண்டா. ஏறிட்டாண்டா, அப்புறம் என்ன செய்யலாம் பாரு. மொத்தம் பைத்தியம் பிடிக்கும். குருதேவர் நம்ம சமைச்சிட்டு பாரு. எடுடா பண்ற வரைய
கராவதி, நிலாமதி, என்மதி. பருவத்தில் கஞ்சத்தன் கூடாது, வந்துவிடு. சந்தோஷம் ஓலைச்சுவடி கிடைக்காம தேடிட்டு இருக்கேன். சந்தோஷம் கிடைச்சிருக்கிறா படி படி. நமகேயம் காமம் கராவன். தூங்கிட்டா ரசிக சக்கரவர்த்தி? இந்திரா, மன்மதா, சீச்சி, இந்த மனித ஜாதிக்கு தூக்கம்னு ஏன்பா வச்சே பிரம்மதேவா? என் கர்மம் நமகேயம் காமம் கடாபட். மந்திரன் வருகிறேன், மரியாதையும் கொடுக்க வேண்டாமா? நான் மனம் தருவருக்கும் பத்து லலிதா தேவி எங்கே? என்ன பேசுகிறாய்? உனக்கு அவர் மனநியாவது உடனே பிசாசை ஓட்டிவிட்டு அதுன்றது லலிதா தேவி அழைத்துக் கொண்டு செல்ல வந்தேனடா. கடுமையான மந்திர உச்சாரணம். யாருந்த சிறுவன்? என் தம்பி குணசீலன். நான் லலிதா தேவியின் தாய் ராஜேஸ்வரி. முதலமைச்சர் சொன்னார் உங்கள் இருவருக்கும் ஊரே தாமாம். அத்தையாரே, எனது பிரம்மச்சரியத்துக்கு விடையூறுக்க போகிறேன். இனி தனிமை பொறுக்க மாட்டோம். விரைவில் லலிதா தேவி வர சொல்லுங்கள். இங்கே வரவழைப்பதா? அது நடக்காது. அவள் அங்கே இருக்கிறாள், நீங்கள் போய் பாருங்கள். செய்யத்தக்கதை செய்யுங்கள். அந்த வாய்ப்புக்காக தான் எதிர்பார்க்கிறேன். அர்ப்பணே, உன்னைத்தான். நீங்கள் இருவரும் இங்கே இருங்கள். என் கண்மணியுடன் இங்கே வருகிறேன். அழைத்து செல்டா உள்ளா. என்னால என்ன தாக முடியல. முன்னாடியே சொல்ல கூடாதா? சொல்ல விட்டா தானே ஒருத்தன் காதலுக்கு வீணையே கொடுப்பான், பதவியே கொடுப்பான். நான் என் உடம்பே இல்ல, உடம்பையே குடுத்துருக்கேன். அதுக்காகத்தான் நீ வர்ற வர கல்யாணம் நடக்காமல் இருக்க இதான் சரியான வழின்னு பைத்தியக்காரி மாதிரி வேஷம் போட்டு நடிச்சேன். இந்த கேடுகட்டவனை கல்யாணம் செய்து கொள்ளவா? இப்படி எல்லாம் ஏமாற்றினாய். உன்னை என்ன செய்கிறேன்? என்ன
விளையாட்டு. அத்தையாரே, அதையும் மீறிட்டால் உங்கள் மேல் உள்ள உடைகளும். ஐயோ வேண்டாம் வேண்டாம். எங்க ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம்? இன்றைக்கு. சாந்தி முகூர்த்தம்? இன்று இரவில். ராத்திரிக்கா? இல்லை இல்லை, இப்போதே. இப்பவா? சரி, வேண்டிய ஏற்பாடுகளை செய். போ போ, சீக்கிரம் போ.